ரமேஷ் பிரபா அவர்கள்ட்ட இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு பயத்தோட தான் வந்து போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கா இன்னைக்கு இந்த பள்ளிகள் அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஏனா ஒரு சாதி கயிறு கட்டிட்டு வந்த அந்த போக்கும் அதிகரிச்சு ஒரு மாணவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப மாணவ பருவத்திலேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ள ஊறி போய்டுதா இல்ல விதைக்கப்படுதா இந்த மாதிரி ஒரு பள்ளி அந்த ஒரு என்விரான்மென்ட்டே வந்து எப்படி இருக்கு இன்றைய காலகட்டத்துல In the dynamics over a period மாறிடுச்சு For example, இதை நான் ரெண்டா பிரிக்க விரும்புறேன் ஒன்னு ஆசிரியருக்கான சுயமரியாதை இன்னொன்னு மாணவருக்கான ஒழுக்கம் அப்படி பார்க்கும்போது இப்ப நான்லாம் கிராமத்துல அரசு பள்ளியில தமிழ் வழி கல்வியில படிச்சவன் அந்த காலகட்டம்ங்கிறது கொண்டு போய் புள்ளைய விட்டு கண்ணுக்காத தவிர எல்லாத்தையும் உரிச்சிடுங்கன்னு சொல்ற ஒரு காலகட்டம் அதோட லிட்டரல் மீனிங் உரிங்கிறது கிடையாது அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு உண்டுங்கறதை தவிர இதுவரைக்கும் யாரையும் உரிச்சதெல்லாம் கிடையாது அதனோட அர்த்தம் என்னன்னா உங்ககிட்ட பொறுப்பா ஒப்படைக்கிறேன் ஏன்னா நீங்க அதை சரியா செய்வீங்க அது எந்த சூழல்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர் லோக்கல் அந்த ஊர்க்காரரா இருப்பார் தலைமை ஆசிரியர் அந்த ஊர்க்காரரா இருப்பார் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 80 to 90% அந்த கிராமம் சார்ந்தவர்கள் ஒரு ஃபேமிலியை பத்தியும் தெரியும் அப்பா அம்மாவை பத்தி தெரியும் பிள்ளைகளை தெரியும் அன்றாடம் சந்திக்க கூடியவங்களா கூட இருப்பாங்க இது ஒரு சூழல் பட் இன்னுமே கூட அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது ஒரு தலைமுறையில் என்ன இருக்கு நீங்க இன்னும் ஒரு கிராமத்துல போங்க ஒரு 40-45 வயசு மதிக்கத்தக்கவர் வயலுக்கு போறது கையில கட்டிட்டு வந்துட்டு இருப்பாரா இருக்கும் ஏத்தாப்புல அவரோட அந்த காலத்துல சொல்லியிருந்த வாத்தியார்னா டக்குன்னு கையில அவுத்து விடுவாரு இல்லை வேஷ்டியை இறக்கி விடுவாரு இந்த இதுங்கிறது என்னைக்குமே மாறக்கூடாது மாற முடியாதது மாறக்கூடாதது ஸோ இது அவசியம் இப்போ இந்த கேஸ்ல நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பையன் பையன் கையை ஓங்குறான் கிட்டத்தட்ட அடிக்க போறான் வாய்க்குசாம ஒரு கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டுறான் அதில் ப்ரோவோக் ஆகாம ஒரு மனுஷன் இருக்க முடியாது பட் அவர் இருந்தார் அதான் அவருடைய மெச்சூரிட்டி லெவல் திரும்பி அவர் ஒரு கை ஓங்கி ஒரு தட்டி இருந்தார்னா அந்த போர்ஷன் வீடியோ மட்டும் தான் வெளியில வந்திருக்கும் இந்த முன்னாள் ஆஃப் என்னங்கிறதே வெளியில வராம ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நடக்கிறது மட்டும் வெளியில வருது ஆசிரியர்களுக்கு நடக்கிறது வரும் ஏன்னு கேட்டீங்க பெரும்பாலும் மறைக்கப்படுதா மறைக்கப்படுது நான் சொல்ல மாட்டேன் இது அடிப்படையில் நீங்க கேட்டிங்களே இது பேசிக்கலி ஒரு ஹீரோயிசம் இன்னைக்கு நம்ம அவன் கையில மொபைல் கொடுக்க கூடாதுன்னு நம்ம போராடிட்டு இருந்தோமோ நம்ம வழியை கொண்டு அவன் கையில மொபைலை கொடுத்துட்டோம் புரியுதுங்களா இப்ப இந்த கிளாஸ்ல நடக்கிற மொத்த இன்சிடென்ட் யாரு இன்னொரு ஸ்டூடெண்ட் தானே ஷூட் பண்றான் இது ஒரு ஆசிரியர் ஷூட் பண்ணல இன்னொரு ஸ்டூடெண்ட் தானே ஷூட் பண்றான் அப்ப என்னன்னா இது ஒரு ஹீரோயிசம் இது பண்ணிட்டு ஒரு 100 பேர் பார்க்கறது 1 லட்சம் பேர் பார்க்கறதுல தன்னை ஒரு பெரிய ஆளாகவோ தாதாவோ நினைச்சுக்கிட்டு இந்த பப்ளிசிட்டி தான் அவனுக்கு இதை பண்ண தவிர இதில் நீங்கள் அடிப்படை பார்த்தீங்கன்னாக்க முதல் நம்மளால் முடியக்கூடியது அந்த வகுப்பறைக்கு அந்த மொபைல் தேவையில்லை நம்ம ஒரு காலத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருக்கிற கல்லூரிகள்லேயே பிடிங்கி வச்சோம் சரிங்களா இன்றைக்கி பள்ளி மாணவனுக்கு அவன் வீட்டில் அவனுக்கு தேவை ஆன்லைன் கிளாஸ் இருக்கும்போது தேவை இன்றைக்கி இந்த பள்ளிக்கு அந்த மொபைலை எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது அங்கே உங்களுக்கு தொடங்குது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த மன அழுத்தத்தால் இவ்வளோ நாள் இருந்த மன அழுத்தத்தால் அவன் பண்ணுறான்னு சொன்னால் பாதி சம்பளமே வாங்காம இருந்த ஆசிரியர் அதோட என்ன மன அழுத்தத்தில் இருப்பாரு அவரு திரும்பி குத்த ஆரம்பிச்சாருன்னா என்ன நடக்கும் ஸோ அது ஒரு சப்பக்கட்டு அது ஒரு காரணமா நம்ம சொல்ல முடியாது சரி ஒரு டீமா சேர்ந்து மொத்த பர்னிச்சரையும் உடைக்கிறதுங்கிறது என்ன மன அழுத்தத்தை நீங்க ரிலீவ் பண்ணிட போறீங்க அப்ப பள்ளி கல்வித்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்ப ஸ்கூல் ரெகுலரைஸ் ஓபன் பண்ணானே உடனே நம்ம உடனே என்ன சொல்றோம்னா அடிக்கலாமான்னு கேட்போம் அடிக்கிறது என்றைக்குமே தீர்வு கிடையாது அடிக்கக்கூடாது அதான் உண்மை பய உணர்ச்சியை ஏற்படுத்தணும் ஒரு ஆசிரியருக்கும் பள்ளிக்கும் இந்த வகுப்புனா இந்த மரியாதை அந்த பயங்கிறது கூட மரியாதை கலந்த பயம் இட்ஸ் நாட் ஒரு இந்த சைக்கோ ஃபியர் கிடையாது அந்த மாதிரி கிடையாது ஒரு பயம் கலந்த மரியாதை இவர் இந்த ஸ்தானத்தில் இருக்கவர் நான் இந்த ஸ்தானத்தில் இருக்கவேன் இவர் என்னை வாழ்க்கையில் உயர்த்த போகிறவர் அப்போ அந்த புரிதல்ங்கிறது ஒரு ப்ரொபோஷன் ஆசிரியர் சைடில் இருந்தும் வரணும் இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்பு சென்னை மாநகராட்சி பள்ளிகள் இப்போ நம்ம சென்னை பள்ளிகள்னு சொல்கிறோம் அந்த பள்ளிகளில் இருக்கிற சிறந்த மாணவருக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த மேடையில் நான் இருக்கேன் ஒரு பொண்ணு ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கு ஒரு ப்ரைவேட்டை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்போ பண்ணும்போது அதை டீச்சர் அந்த அந்த சொல்லித்தந்த டீச்சர் பக்கத்தில் லேடி டீச்சர் இருக்காங்க அவங்ககிட்ட நான் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ அவங்க ஒரு நிகழ்ச்சியான ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க இந்த பொண்ணு 600க்கு 590 வாங்கும் ஆனால் ஒரு நாள் கூட கிளாஸுக்கு டைமில் வந்தது கிடையாது காலையில் அரை மணி நேரம் லேட்டாக மட்டுமே வந்துட்டு இருக்கோம் கேட்டேன்னா அப்படியே அமைதியாக இருக்கும் ஸோ ஒரு நாள் ஈவினிங் என் ரூம்க்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு ஆரம்பித்தோடனே சொல்லுது, விடிய காலையில் எழுந்திரிச்சு ஒரு வீட்டில் போய் பாத்திரம் கழுவி துணி துவைச்சு போட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போய் அங்கே பாத்திரம் கழுவி துணி துவைச்சு போட்டுட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு வரணும்னா இந்த டைமுக்கு தான் என்னால் வர முடியும். பட் அது சொல்லிட்டாங்க, நீ எப்போ வேணாலும் வந்துக்க, நீ 90, 95, 98 வாங்கிட்டு இருக்க. ஸோ அப்போ என்னென்னா இந்த மாதிரியான சூழல்களை ஒரு ஒரு ஆசிரியர் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆஃப்டர் கிளாஸ் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதில் நம்ம இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இது வந்து குரூப் பிஹேவியர் தான். தொடக்கத்தில் ஒரு எலிமெண்ட் 2 எலிமெண்ட் தான் ஆரம்பிக்கும், அப்புறம் சேர்ந்து பண்றது. அதில் ஒரு 80% தனியாக பண்ற தைரியம் இருக்காது. இப்போ இதில் காட்டின இந்த வீடியோவில் வந்ததெல்லாம் பெரும்பாலும் அரசு பள்ளி மாணவர்கள் தான். அப்படி பார்க்கும்போது அவங்களும் வந்து இந்த ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மாணவர்கள், அந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் இருந்து வர்றவங்க தான். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி பிஹேவியரை எதிர்பார்க்குறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் பொறுப்புணர்ச்சி அதிகமாக வரணும். நம்ம ஆயப்பன் படிக்கலை, நம்ம ஃபேமிலி இவ்வளோ மோசமாக இருக்குது, நம்ம இன்னும் மேலே வரணும், இந்த குடும்பத்தை தலையிலாக புரட்டி போடணுங்கிற பொறுப்புணர்ச்சி அங்கதான் இன்னும் அதிகமாக கொடுக்காததோ இல்ல வராததோ யாரு அதை பொறுப்பு என்ன கொடுக்காது இதை வராதது. அதாவது அந்த மாணவர்கள் இப்படி வர்றாங்க, ஆனா இந்த வறுமையில வரும்போது அடுத்து படிக்கணும் முன்னேறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம். பிரைவேட்ல இருக்கிற ஒரு ப்ரொஃபைல் ஆஃப் அஃபோர்டபிலிட்டி ப்ரொஃபைல் ஆஃப் பேரண்ட்ஸுக்கான நாலேஜ் பேஸோ டைம் பேஸோ ரெண்டும் இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் ஸ்கூலுக்கு நாளைக்கு கூப்பிட்டு அந்த பையனை கண்டிக்கிறதுக்கு பேரண்ட்ஸை கூப்பிட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு வர நேரம் இல்லைன்னா ஒரு நாள் கூலி அவங்களுக்கு போச்சு வந்து. ஸோ அப்போ அது அந்த அந்த ப்ரொஃபைலில் இருக்கிற ப்ராக்டிக்கல் லைஃப்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அவங்க டே டு டே அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது சாத்தியம். அண்ட் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் முதல்ல தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவனோட வீட்டு பிஹேவியர் டோட்டலாக வேறையாக இருக்கும். நீ அங்கே பார்த்தீங்கன்னா அது பொட்டி பாம்பாக இருந்துக்கிட்டு அவங்க இப்படி ஒரு இந்த பிள்ளையாங்கிற லெவலுக்கு ஒரு பிஹேவியர் இருக்கும். இங்கே வரும்போது ஒரு மாஸ் குரூப் மற்றவர்களுக்கு ஹீரோயிசம், அங்கே தான் இந்த பிஹேவியர் எல்லாம் தொடங்குறது. அப்போ நீங்கள் இந்த எலிமெண்ட்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடும். இது சமூகத்தில் இருக்கிறது தானே, அதே எலிமெண்ட் தானே இங்கே இருக்குது, இங்கே இருக்கிற எலிமெண்ட் தானே அங்கே போகுது. அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது யார்? இப்போ அவங்களால டெய்லி வர முடியாது மாணவர்கள், அதாவது பெற்றோர் வந்து மீட் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அந்த பள்ளிக்கு வரக்கூடிய அந்த குழந்தையை ஒரு கண்காணித்து வழி நடத்த வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கா? First of all, தியாகராஜன் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் எ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை இவர்கிட்ட விட்டலாம் அவர்கிட்ட, முதல்ல அந்த மாணவனுக்கே இருக்க பொறுப்பு. இதையே அவன் யாரு அப்புறம் அவனுக்கு வந்து எதுக்கு இத்தனை பேர் பொறுப்பு? முதல்ல வேணும் அவனுக்கு, முதல்ல பொறுப்பு இருக்கணும். நம்ம என்ன பின்னணியிலேருந்து வரோம், நாளைக்கு நம்ம இந்த குடும்பத்தை தலையிலாக மாட்டி போட்டுட்டு நம்ம ஒரு நல்ல சொசைட்டியை மாறணும்னா எஜுகேஷன் தான் என்னை மாற்ற முடியும். நான் ஒழுங்காக இருக்கணும், அவர் வந்து எனக்கு என்னை உருவாக்குற ஒரு குரு. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பையன்கிட்ட இருந்தே வரணும், அது அங்கே தான் தொடங்கணும். அதற்கு பிறகு வந்து ஆப்வியஸ்லி எல்லாருமே சமமான ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஒரு ஓவர பீரியட் வந்து வந்துடும். நீங்கள் சார் சொன்ன மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மேல் ஸ்டாஃபிக்கே அந்த நிலையில் என்னென்னா ஒரு லேடி டீச்சர் வந்து நடத்திட்டு இருக்காங்க, பின்னால் ரோல் வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால என்ன செய்ய முடியும்? அதை தாண்டி அவங்க பாடம் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு 6 பெஞ்ச் உட்காந்து அந்த பாடத்தை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்மகிட்ட 80% செக்மெண்ட் நல்ல ப்ரொஃபைல் தான். இந்த போக்கர் எலிமெண்ட்டுங்கிறது சின்ன ப்ரொபோர்ஷன் தான். அதை ட்ரிம் பண்ணுறது முறையாக அணுகணும்னா அது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம்லாம் கிடையாது. தனியார் பள்ளிகள் அப்படின்னு இருக்கும்போது ஏதாவது இந்த மாதிரி பேசுனா, ஏதாவது பிரச்சனைனா உடனே பேரண்ட்ஸை மறுநாள் வர சொல்லுங்க அப்படின்னு நிற்க வச்சு கேள்வி கேட்குறது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான அணுகுமுறை அங்கே பின்பற்றப்படுதா? அரசு பள்ளிகளில் கை வச்சா எங்கே பிரச்சனை வந்துருமோ, இல்லை நீ அவன் வந்து என்ன பண்ணாலும் சரி பாஸ் போட்டுட்டு அடுத்தடுத்து கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி விதிகள்னு ஏதாவது நெகிழ்வு இப்போ தேவைப்படுதா? இது கூட எங்கேயாவது பிரச்சனையில் வருதா? நான் ரெண்டாக பிரிக்கவே விரும்பலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல் பாஸ் எல்லாருக்கும் தான் போட்டோம். நம்ம அரசு பள்ளிக்கு ஆல் பாஸு, தனியார் பள்ளிக்கு பரிசு எழுதுலாம் சொல்லலை. ஸோ இதில் அந்த ஆல் பாஸோ தனித்தனியாக பிரிக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. பெரும்பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்றைக்கி ஏற்பட்டிருக்க பிரச்சனை சார் சொன்ன மாதிரி இந்த சிங்கிள் சைல்டு சிக்கல் தான். வீட்லேயும் கண்டிக்க முடியல, இன்ஸ்டியூஷன்லேயும் கண்டிக்க முடியல. சரியா? ஒரு ஒரு சற்று நாள் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா, வெள்ளூர் மாவட்டம்னு நினைக்கிறேன், ஒரு பள்ளி 3 மாணவிகள் வந்து மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப குறைவான மார்க்கு. போய் பேரண்ட்ஸை கூட்டுவான்னு சொல்கிறாங்க. அவங்க பயத்தில் அந்த தகவலே வீட்டில் சொல்லாமல் கூட்டிகிட்டு வரல, கண்டித்து அனுப்பிச்சிடுறாங்க. திரும்ப ஒரு டேட் கொடுத்து அன்னைக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க, அன்னைக்கும் கூட்டிகிட்டு வரல. ஸோ கடுமையாக திட்டின உடனே, அடிக்கலாம் இல்லை, திட்டின உடனே நேராக பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துக்கு போய் பையில், குளத்துக்கு அறையில் 3 பேரும் பையை வச்சுட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு முடிச்சுக்கிட்டாங்க வந்து. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கும்போது இன்றைக்கி வீட்டிலையும் கடுமையாக எதுவும் நீங்கள் வந்து சொல்ல முடியல, இன்ஸ்டியூஷன்லேயும் போய் அவங்கள வந்து பெருசாக எதுவும் நீங்கள் கண்டிக்க முடியல. அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். But in the Dandarin Patina, in the Manavan violenta behave and a man can Dandan Anjinal suspend Abdindra. As the Sandoshma leave at Triputo Anjinal and leave no additional leave in a vitla, no Sutitina Tirmara than Alvaranga. Azur Bayam Kalanda Ida Varno, Nipa Kaneva Madasonanga, Pataka Tioda Vanda Visholo, Adi Manipuketa Vishola, Avanga Patanga, Rendikan Nadula, Mikapuri treatment and the bathroom molecule in the treatment on Nadako. அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து அந்த மன்னிப்பு கேக்குறாங்க சோ இது வந்து வெளியில வராத ஒரு விஷயம் சோ அது மாதிரி வந்து கட்டு போட்டு படுத்ததுக்கு அப்புறம் மன்னிப்பு வரீங்க சோ அது மாதிரி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இல்ல அது வந்து அண்டர் 18ல வந்து பண்ண முடியாது சாரி சோ அண்டர் 18 வந்து அது குழந்தைகள தான் ட்ரீட் பண்ணுவாங்க சோ மேபி அது நீங்க சொல்றது மற்ற நீங்க சொல்ற விஷுவல்ஸ் எல்லாமே காலேஜ்மா எந்த காலேஜ்ல வரைக்கும் எனக்கு பேர் தெரியும் அழகா வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்து பிளாட்ஃபார்ம்ல பட்டாக்கத்திய விசிறிட்டு வந்து மறுநாள் மன்னிப்பு கேட்டது மொத்தம் 18 க்கு மேல இருக்கிற கல்லூரி மாணவர்கள் அது எந்த கல்லூரிக்குற வரைக்கும் எனக்கு தெரியும் சரிங்களா அது வந்து இதெல்லாம் நம்ம பப்ளிசைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அந்த ட்ரீட்மென்ட் அப்படி இருந்தா மட்டும் தான் அது சரி அது வந்து வேணும் பட் இங்க என்ன சிக்கல்னாக்க இது எல்லாமே இந்த லைட்டர் சைடா போயிடுறதால அது ஒரு ஒரு பயம் இல்லாத தனமாக போயிடுது சின்ன சின்ன அணுகுமுறைகள் என்ன சாத்தியம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அழகா ஒரு சிசிடிவி சரிங்களா நம்ம வந்து இன்னைக்கு வந்து நகரத்திலே வந்து நம்ம see நிறைய விஷயங்கள் மாரலா சரி பண்ண முடியும் for உதாரணமா நம்ம ஊர்ல இருக்க எல்லா போலீஸ்காரரும் பைல்வான் கிடையாது வந்து எல்லா டிராஃபிக் போலீஸ்காரரும் பைல்வான் கிடையாது பட் அவருக்கு நம்ம பயந்து அந்த இடத்துல வண்டியை நிறுத்துறோம் அவருக்கு பயந்து அவர் சொல்றதை கேக்குறோம் அது என்ன மாரல் ஃபியர் தான் வந்து அந்த மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் கிளாஸ் ரூம்ஸ்ல ஒரு சிசிடிவி சரிங்களா at least வந்து நம்மள யாரா பாக்குறாங்க இது பதிவு பண்ணப்படுதுன்னு தெரிஞ்சாலே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குறது அவனே எடுத்து அவனே வெளியில வைரலா உடறானே சார் சிசிடிவி அது வந்து எடிட்டட் புரியுதுங்களா இங்க எடிட் பண்ண முடியாது நீங்க எப்போ உள்ள வந்தீங்க என்ன செட்டப் பண்ணீங்கல இருந்து மொத்தமும் டாக்குமெண்டட் இது அன்எடிட்டட் இல்ல நீங்க பண்றது எடிட்டட் உங்களுக்கான ஹீரோயிசத்தை மட்டும் வெளியில உடறீங்க அதுக்கு முன்னால பின்னால இருக்கிற சேட்டைகள் எல்லாம் சேர்ந்து நமக்கிட்ட டாக்குமெண்ட் ஆயிடும்போது நீங்க ஒழுங்கா இருப்பீங்க சொல்றதுல எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து சிசிடிவி பொறுத்தவரை ஒரு ஆசிரியரா குழந்தை வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் சுதந்திரமா இருக்கணும் ஆசிரியர் இல்லாத போது ஒரு கலத்தை பார்க்கணும் அது அங்க இருந்து கத்துட்டு வரணும் ரொம்ப அது ஒரு சிசிடிவி எல்லாம் போட்டுனா இன்டிபெண்டன்ட் குழந்தைக்கு வந்து அந்த சுதந்திரமே போய்டும் கிளாஸ் ரூம்ல எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் இல்ல அதுக்காக சொல்ல நிச்சயமா அது இல்ல ஒரு குழந்தை ஒரு லகான் கோழி மாதிரி வந்துரும் அப்படியே எதுமே திரும்பி பார்க்காது பக்கத்துல ஒரு பையன்கிட்ட பேசுறதும் நல்ல விஷயம் தான் பையன்கிட்ட பேசணும் அது பக்கத்துல ஒரு பொண்ணு பையன்கிட்ட பேசுறதுனா நார்மலா உளவியல் ரீதியா களத்துல இருக்க வேண்டிய நல்ல அணுகுமுறையா தான் பின்னாடி கொண்டு வந்து விடும் அதெல்லாம் இல்லாம கம்முன்னு இப்படியே உட்கார்ந்திருப்பான் சிசிடிவி ஆமா ஏதாவது பேசினா அது திருச்சி வந்துருமோன்னு கூட ஒரு பயம் வந்துரும் நல்ல விஷயத்துக்கு நீங்க பயப்படக்கூடாதுக்காக 90% ஓட இது விட்ற கூடாது இல்லையா இது வந்து நானும் வெல்கம் பண்றேன் இந்த சிசிடிவி விஷயத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏனா வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் அதான் நான் சொல்றேன் கண்டிக்கிறது அடிச்சு நம்ம அவங்களை கண்டிக்கிறதுக்கு பதிலா யாரோ ஒருத்தங்க பாக்குறாங்க அப்படிங்கற ஒரு பயம் இருக்குது நல்லதுதான் அதே மாதிரி ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை வந்து தடுக்க முடியும் இது வந்து மாணவர்கள் சைடுல மட்டும் கிடையாது ஆசிரியர்கள் சைடுலயும் ஒரு பயம் இருக்கும் சரி சரி நீங்க பேசலாம் தொடர்ந்து சார் அப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன அனுகுமுறைகள் இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு பெற்றோர் ஆசிரியர் மீட்டிங்லயோ டீச்சர்ஸ் உட்காரும்போது டீச்சர்ஸ்னு சொல்லும்போது நம்ம ஒரு கேட்டகரி எடுத்துக்கணும் ஒரு பழுத்த அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்காங்க பாருங்க ஒரு போன தலைமுறை அந்த இவர்கள் அவங்க இன்னைக்கு பதவியில் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது சார் சொன்னாரு பாருங்க அவங்க எலிவேட் ஆகி ஒரு டைரக்டரா வரும்போது அந்த ஃபீல்ட்ல இருந்து வராங்க இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆர் வந்து உட்காரும்போது அந்த ஃபீல்ட்ல இருந்து வரல அவர் நாளைக்கு வந்து இன்னொரு துறையில இருப்பாரு நாளை மறுநாள் இன்னொரு துறையில இருப்பாரு அப்ப அதுல வந்து நல்ல அனுபவம் பழுத்த அனுபவம் வாய்ந்தவர்கள் மேடம் மாதிரியான சைக்காலஜிஸ்ட் இது மாதிரியான ஒரு டீமா ஃபார்ம் பண்ணும்போது ஒரு திங்க் டேங்க் உட்கார்ந்து இத பத்தி ஆலோசிக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து உருவாகும் இது வந்து தனிப்பட்ட இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்ங்கற யாரையும் குற்றம் சாட்டுறதுக்கான கிடையாது ஒரு ஒரு குழுவா வரும்போது அந்த ஆலோசனைகளை பெஸ்ட்டா எடுத்துக்கிட்டு எக்ஸிகியூஷன் அவ்வளவுதான் இது இது எல்லாமே தற்காலிகம்னு நம்ம நினைச்சுக்குவோம் இது எதுவுமே இது வந்து முன்னாலே இல்ல இனிமே இருக்க போறது இல்ல இது தற்காலிகம் அப்படினு நினைச்சுக்குவோம் இது உங்களுடைய நிறைவு கருத்தாக